இன்றைய முக்கிய செய்திகள். 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு இலவச மின்சார வாகனம். தெலுங்கானா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பல இடங்களில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல். மத்திய பாஜக அரசால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து. கூட்டாட்சி தத்துவத்தை ஆளுநர்கள் சிதைப்பதாக ஸ்டாலின் கடும் தாக்கு. வங்கக்கடலில் உருவானது மித்திலி புயல். இன்றிரவு வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு இலவச மின்சார ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அங்கு 2வது முறையாக பாரத் ராஷ்டிரிய சமிதி ஆட்சி நடந்து வரும் நிலையில் 3வது முறையாக ஹாட்ரிக் சாதனை படைக்க முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் முயற்சித்து வருகிறார். அதிகாரத்தை கைப்பற்ற காங்கிரசும் தெலுங்கானா மாநிலத்தில் கால்பதிக்கும் திட்டத்துடன் பாஜகவும் களமிறங்கியுள்ளன. இதையடுத்து இரு கட்சிகளின் தலைவர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் ஆளும் பிஆர்எஸ் கட்சியினருக்கு போட்டியாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார். பகவத்கீதை, குரான், பைபிள் ஆகியவற்றுடன் தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு பேசிய திரு கார்கே, அறிவிக்கப்பட்டுள்ள 6 முக்கிய அம்சங்களும் ஆட்சி அமைந்தவுடன் நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே ஒப்புதல் வழங்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் என்றார். மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய், 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர், மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஆகியவற்றை அறிவித்துள்ள காங்கிரஸ், அனைத்து வீடுகளுக்கும் மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும், மாணவர்களின் கல்விக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா போராட்ட தியாகிகளுக்கு 250 சதுரடி வீட்டுமனை வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. மூத்த குடிமக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், பீடி தொழிலாளர்கள், கணவனை பிரிந்து வாழும் பெண்கள், நெசவாளிகள், டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கும் நோயாளிகள், எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 18 வயதான மாணவிகளுக்கு இலவச மின்சார ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள காங்கிரஸ், ஆட்சிக்கு வந்தவுடன் 2 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் விதமாக அமைந்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தேர்தல் களத்தை சுனாமி போல் தாக்கி வெற்றி பெற்று தரும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெறும் தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 90 தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கரில் முதல்கட்டமாக நக்சல் ஆதிக்கம் அதிகம் உள்ள 20 தொகுதிகளில் கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. எஞ்சிய 70 தொகுதிகளுக்கு இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியதும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல், துணை முதலமைச்சர் திரு டி எஸ் சிங் தியோ உள்ளிட்டோர் வாக்களித்தனர். 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்தில் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு திக் விஜய் சிங், திரு கமல்நாத், மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திர சிங் தோமர், திரு ஜோதிர் ஆதித்யா, திரு பிரகலாத் சிங் ஆகியோர் வாக்களித்தனர். ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் கைப்பற்ற காங்கிரசும் முனைப்பு காட்டும் மத்திய பிரதேசத்தில் வாக்குப்பதிவின் போது ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. இந்தூரில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் கல்வீசி தாக்கிக் கொண்டதில் 5 பேர் காயமடைந்தனர். சர்தார்பூரில் இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலில் காங்கிரஸ் தொண்டர் உயிரிழந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மொரேனா பகுதி வாக்குச்சாவடி அருகே பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டதில் ஒருவரும், பிந்த் பகுதியில் நடந்த வன்முறையில் பாஜக வேட்பாளர் திரு ராகேஷ் சுக்லாவும் காயமடைந்தனர். மாலை நிலவரப்படி மத்திய பிரதேசத்தில் 75% சத்தீஸ்கரில் 70% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மிசோரமில் கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் ராஜஸ்தானில் வரும் 23ஆம் தேதியும் தெலுங்கானாவில் 30ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 5 மாநில தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்ற சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறும் நிலையில் மாநில உரிமைகளை மதிக்காத மத்திய அரசால் அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தாமதித்து வந்த நிலையில் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூத் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன் இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருப்பது கவலைக்குரியது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அல்ல என்றும்,
அரசின் அதிகாரத்தை ஆளுநர் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கூறியதுடன் ஆளுநரின் செயலாளர் மற்றும் உள்துறை அமைச்சகம் வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களை ஆளுநர் நேற்று அரசுக்கே திருப்பி அனுப்பினார். அவற்றில் பெரும்பாலானவை பல்கலைக்கழகங்கள் தொடர்பானவையாகும். திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை மீண்டும் பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். இந்நிலையில் திமுக தொண்டர்களுக்கு திரு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், அரசியல் மாண்புகளையோ மாநில உரிமைகளையோ மதிக்காத ஒன்றிய ஆட்சியாளர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் இருப்பதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கூட மதிக்காத நியமன பதவிக்காரர்களின் அடாவடிகள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாகவும் சாடியுள்ளார். மதவாத, மொழி ஆதிக்க, மானுட விரோத அரசியல் ஒவ்வொரு மாநில மக்களையும் நடுங்க செய்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இவை எல்லாவற்றுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பை எழுதப் போகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதால் நீட் தேர்வு போன்ற கொடூரங்கள் எத்தனை உயிர்களை பறித்துள்ள என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் விழிப்புணர்வு பேரணியாக திமுக இளைஞர் அணியின் பரப்புரை அமையட்டும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிதிலி புயல் இன்று இரவு வங்கதேசத்தின் கோப்பு பாராவிற்கு அருகே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலையில் மிதிலி புயலாக வலுப்பெற்றது. மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் இப்புயலானது வங்கதேச கடற்கரை கோப்பு பாராவிற்கு அருகே இன்று இரவு கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் உருவானதை குறிக்கும் வகையில் சென்னை, எண்ணூர், கடலூர், நாகை, காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தவிர தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை மிதமான மழைக்கும் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழையால் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி பகுதிகளில் 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் 7500 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மயிலாடுதுறை குத்தாலம் பகுதிகளில் போதிய மழையின்றி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கார்த்திகை முதல் நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானம் திறக்கப்பட்டு மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதிக்கான பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கோயில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு புதிய மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி இன்று அதிகாலை 3 மணிக்கு நடையை திறந்தார். கணபதி ஹோமத்துடன் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் தொடங்கியது. அதிகாலை 4 மணியிலிருந்து தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். சென்னையில் மகாலிங்கபுரம், ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயில்களில் அதிகாலை முதலே திரண்ட பக்தர்கள் சரண கோஷம் முழங்க குருசாமி துணையுடன் மாலை அணிந்து கொண்டனர். திருவொற்றியூரில் செண்டை மேளம் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தி பக்தர்கள் மாலை அணிந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் வத்சலாபுரம் ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்த பக்தர்கள் அன்னதானம் வழங்கினர். குளித்தலை அருகே கருப்பத்தூரில் உள்ள தமிழகத்தின் முதல் ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் காவிரியில் நீராடி மாலை அணிந்தனர். கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிந்தனர். கன்னியாகுமரியில் திரிவேணி சங்கமத்தில் நீராடிய பக்தர்கள் விநாயகர், பகவதி அம்மன் கோயில்களில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கும்பகோணம், திருப்பூர், தூத்துக்குடி, நாகர்கோவில், குற்றாலம், ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் ஐயப்பன் கோயில்களில் பக்தர்கள் மாலை அணிந்தனர். போடி நாயக்கனூரில் ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இனி வருவது செய்தி துளிகள். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நல்ல நட்பு தேவை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேசிய பத்திரிகையாளர் தின விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், சில நேரங்களில் ஆளுநர் முதலமைச்சரிடையே தர்மயுத்தமே நடப்பதாக கூறினார். அத்தகைய நேரங்களில் பத்திரிகையாளர்களை சந்திப்பது போரை சந்திப்பது போல் உள்ளதாகவும் திருமதி தமிழிசை கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பருவத்திற்கான தேர்வு கட்டணம் உயர்த்தப்படாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஆண்டு முதல் ஒரே மாதிரியான தேர்வு கட்டணம் வசூலிப்பதற்காக துணைவேந்தர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் குளறுபடி தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு பொன்முடி தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் திருச்சி சிறப்பு முகாமில் காவலில் வைத்திருப்பதிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சுவாமிநாதன் தமிழக அரசு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 21 ஒத்திவைத்தார். புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வில் வயது வரம்பை தளர்த்த கோரி கல்வித்துறை அலுவலகம் முன் பகோடா சுட்டு விற்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுவை இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம், சிந்தனையாளர்கள் பேரவை ஆகியவை சார்பில் நடந்த இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அடுப்பு வைத்து பக்கோடா சுட்டு விற்பனை செய்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அரக்கோணம் அடுத்த சோளிங்கர் அருகே 40 தரைப்பாலம் இல்லாததால் ஓடக்கால்வாய் வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தேர்வை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடாரிக்குப்பம் பகுதியிலிருந்து கொடைக்கல் உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் அவர்கள் கால்வாயை கடந்து ஈர துணியுடன் சிலால் படிக்க முடியாததுடன் தண்ணீரில் செல்லும் பாம்புகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். கோபி அருகே டிஎன் பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை சஞ்சீவிராயன் குளம் பகுதியில் வாழை மரங்களை சேதப்படுத்தியது. அப்பகுதியினர் பட்டாசு வெடித்து யானையை விரட்டினர். வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு பல நாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வந்துள்ளன. ரஷ்யா, இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து குழைக்கிடா, பூநாரை, கடல் காகம், கடல் ஆலா, வரிவாத்து உள்ளிட்ட 247 வகையான பறவைகள் அங்கு குவிந்துள்ளன. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே கணவனூர் தாழடியான் கோயில் வளாகத்தில் சுற்றித் திரிந்த அரிய வகை மர நாய்க்குட்டிகளை வனத்துறையினர் மீட்டனர். குடியிருப்பு பகுதிக்குள் அவை வந்தது எப்படி என விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் பெரியபாளையம் அடுத்த குளத்துப்பாளையத்தில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி அப்பகுதியினர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பதி அருகே திருச்சானூரில் பத்மாவதி தாயார் கோயில் வருடாந்திர பிரமோத்சவத்தின் 8 இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாளில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தி மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானத்தில் தனித்தனியே மாட வீதிகளில் உலா வந்தனர். நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலவர் கோயிலில் சஷ்டி விழாவில் வள்ளி தெய்வானையுடன் சிங்காரவேலவர் எழுந்தருளிய தேரை ஏராளமானோர் வடம்பிடித்து இழுத்தனர். சிவவாத்தியங்கள் முழங்க பரதநாட்டிய குழுவினரின் நாட்டியாஞ்சலியும் நடைபெற்றது. கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாச்சலமூர்த்தி கோயில் கந்தசஷ்டி விழாவில் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரனை கழுகாசலமூர்த்தி வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் முடவன் முழுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. சந்திரசேகரர் முன்னிலையில் அஸ்திர தேவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பின்பு பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். ஐப்பசி முடிவதற்குள் காவிரி கரைக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிக்கு அருள கார்த்திகை முதல் தேதி மயூரநாதர் ஆலயத்திலிருந்து சந்திரசேகரர் வந்ததாக ஐதீகம். கனமழை காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 127 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. நேற்று ஒரே நாளில் 13 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியது குறிப்பிடத்தக்கது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்மட்டம் 69.42 குறைந்துள்ளது. கடந்த வாரம் வினாடிக்கு 2500 கனடியாக இருந்த நீர்வரத்து மழை குறைந்ததால் வினாடிக்கு 705 கனடியாக குறைந்துள்ளது. கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை இழந்தது. 30 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையும் கேரட் விலை குறைந்துள்ளது. அங்கு மேல்மலை, கீழ்மலை பகுதிகளில் வில்பட்டி, பள்ளங்கி, அட்டுவம்பட்டி, மாட்டுப்பட்டி, வாழைக்காற்று ஓடை உள்ளிட்ட 50 மேற்பட்ட கிராமங்களில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டதுடன் உரிய விலையும் கிடைக்காததால் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 188 புள்ளிகள் சரிந்து 65,795 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 33 புள்ளிகள் குறைந்து 19,732 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 45,600 ரூபாயாகவும், 1 கிராம் 5,700 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 79 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவிகளுக்கு இலவச மின்சார ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாநில உரிமைகளை மதிக்காத மத்திய அரசால் அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.